தமிழகத்தில் மின்வாரிய ஒப்பந்ததாரரிடம் பணியாற்றும் தொழிலாளர்கள் ஆந்திர மாநிலத்தில் தஞ்சமடைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். எழில், தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் ஏன் ஆந்திர மாநிலத்தில் தஞ்சமடைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்ன? வேற வந்து அதாவது தமிழகத்தில் அனல் மின் நிலையம் மற்றும் மின் பகிர்மான கழகத்தில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் நேற்று சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், அந்த ஒப்பந்ததாரரில் பணிபுரியக்கூடிய இவர்கள் நேரடியாக அரசு ஒப்பந்த தொழிலாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் தமிழகத்தைச் சேர்ந்த அந்த மின்வாரிய தொழிலாளர்கள் தற்போது ஆந்திராவுக்கு வந்திருக்கிறார்கள். தற்போது நம்மிடையே இது குறித்து பேசுவதற்காக இங்கே ஒரு தொழிலாளர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இப்போ நீங்க தமிழகத்தை விட்டு ஆந்திராவுக்கு வர்றதுக்கான என்ன காரணம்? நாங்கள் தமிழக அரசு கிட்ட கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் வந்து எங்களை பணி நிரந்தரம் குறித்து போராடி வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களுக்குரிய சம்பளத்தை நேரடியாக எங்களுக்கு தினக்குலியாக தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அடிப்பட்ட உயிரிழந்த எங்கள் தோழர்களுக்கெல்லாம் அவங்களுடைய குடும்பங்கள் இன்னைக்கு வந்து நடுத்தரவில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அந்த நிதியுதவி செய்யணும்னு கேட்டோம். இந்த கோரிக்கை ரெண்டுமே எங்களுக்கு வந்து நிறைவேற்றி தரல. இதை பல முறை போராடியும் எதுவுமே நிறைவேற்றல. அரசு வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தார் தேர்தல் நேரத்தில், உங்களுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வேன்னு சொல்லிட்டு. இப்ப அதுவும் பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க. சரியான ஊதியங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால ரொம்ப வந்து எந்த ஒரு அடையாளமும் இல்லை. மின்சார தொழில தான் வேலை செய்யறங்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அதனால இன்னைக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு நலிவடைஞ்சிருக்கோம். எங்களால் அங்கே வாழ்றதுக்கு உண்டான எந்த ஒரு சோர்ஸும் இல்லாதனால நாங்கள் ஆந்திரா நோக்கி இங்கே வந்திருக்கோம் ஒரு அகதிகளாக. இப்போ நீங்க ஒப்பந்த தொழிலாளராக ஒப்பந்ததாரர்கிட்ட வேலை பார்க்குறீங்க. நீங்கள் இந்த ஒப்பந்ததாரர்கிட்ட இது குறித்து பேசியிருக்கீங்களா? அவங்க என்ன மாதிரியான என்ன நடவடிக்கை இருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க? அவங்கள்ட்ட நாங்கள் கேட்கும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு இன்னும் பில்லு வரல, வரும்போது தான் அவங்களுக்கு தர முடியும். அவங்க ஃபிக்ஸ் பண்ண சேலரி தான். ஒரு ஒப்பந்ததாரர் எந்த அடிப்படையில் வேணாலும் சம்பளம் தரலாம். அவருக்கு வந்து எந்த ஒரு நிர்ணயமும் கிடையாது. ஒரு தொழிலாளிக்கு இவ்வளோதான் சம்பளம் தரணும் அரசு நிர்ணயிச்சிருக்கு. அந்த சம்பளம்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதும் கிடையாது. அதை அரசு வந்து சரி பார்க்கறதும் கிடையாது. ஒரு தொழிலாளிக்கு இவ்வளோதான், ஒரு 350, 450 அரசு வந்து வச்சிருக்காங்க, ஒரு முறைப்படி வச்சிருக்காங்க. அந்த முறைப்படி எங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறதில்ல. அதை வந்து அரசு சரி பார்க்கறதும் கிடையாது. எங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் தான் அம்பணம் போடுறது கிடையாது. 6 மாசம் 2 மாசம் அந்த மாதிரி தாமலம் தருவாங்க. வேற வழி, அதாவது இவர்களுடைய இந்த அரசே நேரடியாக இவர்கள் ஒப்பந்த தொழிலாக அறிவிக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையில் இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி திருப்பதியில் இருக்கக்கூடிய ஆட்சியரிடம் இந்த கோரிக்கையை அளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதனை அடுத்து தற்போது அவர்கள் அந்த நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிமடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி.